உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்கு, அதை அப்படிதான் நம்ம நடத்துறோம். இன்னைக்கு காலையில கூட 7.5 7.5 உள் ஒதுக்கீடு இதெல்லாம் தெளிவாக நாங்கள் சொல்லியிருக்கிறோம். ஆகவே இன்றைக்கு நீட் தேர்வு தமிழகத்தில் இருக்கக்கூடாது என்பதுதான் நம்ம நிலைப்பாடு, அதில் எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. இருந்தாலும் இந்த நீட் தேர்வினால் இன்றைக்கு அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளார் என்பதை அறிந்து தான் உள் ஒதுக்கீடாக 7.5% இன்னைக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டு இன்றைக்கு சுமார் 313 பேர் இன்றைக்கு வந்து இந்த இடஒதுக்கீட்டில் வர்றாங்க, சேர்றாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 841,251 பேர் இன்னைக்கு கல்வி கேட்குறாங்க 12ஆம் வகுப்பில். இதில் 41% அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள், அதில் வந்து 344,485 பேர் படிக்கிறாங்க. இந்த 344,485 பேர் படிக்கிறதுல 41% படிக்கிறதுல கடந்த ஆண்டு 6 பேர் தான் இந்த நீட் தேர்வில் இன்றைக்கு தேர்ச்சி பெற்று அதிக மதிப்பெண்கள் பெற்று மருத்துவ கலந்தாய்வில் கலந்து கொண்டு அந்த மருத்துவ இடம் கிடைச்சிருக்குது. வெறும் 6 பேருக்கு 41% படிக்கின்ற மாணவர்களுக்கு, அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு வெறும் 6 பேருக்கு தான் கிடைச்சிருக்கு. அதனால தான் இன்றைக்கு அரசு பார்த்து, நான் வந்து கிராமத்தில் படித்து வந்தவன், ஆரம்ப பள்ளி படித்தவன், உயர்நிலைப்பள்ளி தான் இருந்தது, மேல்நிலைப்பள்ளி கிடையாது. அதனால் 6ஆம் வகுப்புலேருந்து 11ஆம் வகுப்பு வரைக்கும் அப்போ இருந்தது, அந்த இல்லாமல் படித்து வந்தோம். இப்படி இன்றைக்கு அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் கடுமையாக பாதிக்கப்படுகிறார்கள் என்று அறிந்து தான் அரசு 7.5% இடஒதுக்கீட்டின் மூலமாக இன்றைக்கு அதில் ஒரு 313 பேர் இன்றைக்கு கலந்தாய்வில் கலந்து கொண்டு இன்றைக்கு மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்து படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிட்ட. எதுங்க ரொம்ப குழு ஆராய்ஞ்சிட்டு இருக்குது, குழு அறிக்கை கிடைச்ச போய் உங்க பத்திரிகை கொடுக்கப்படும். ஆனால் ஏற்கனவே சொல்லிட்டு அது குழு அமைக்கப்பட்டிருக்குது, குழு கொடுக்கின்ற அறிக்கையில் தானே நம்ம தெளிவுபடுத்த முடியும். அது நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது, அதை பற்றி உள்ளே போகக்கூடாது. ஏன்னா நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கும்போது அதை பற்றி இங்கே விவாதிப்பது சரியா இருக்கு. என்ன மாற்றம் எடுப்பதாக நீங்கள் சொல்லுங்க, எங்களை பொறுத்தளவுக்கு எந்த மாற்றம் ஏற்படாது, எந்த மாற்றத்தையும் ஏற்படாது, ஏற்படுத்தாது. தெரியல, நான் வந்துட்டேன், வந்த பிறகு அமைச்சரும் துறை செயலாளரும் கலந்து பேசிருப்பாங்க, அது பற்றி தெரியல. இப்போ நான் முடிச்ச உடனே நான் வந்து ஃப்ளைட் ஏறி வந்துட்டேன், ஏன்னா அது 3 மணிக்கு தான் முடிஞ்சுது. நான் வந்துட்டு நான் நேராக வந்துட்டேன், அதை பற்றி நான் விவரமாக சொல்கிறேன். இன்றைக்கு அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் வடகிழக்கு பருவமழை எதிர்கொள்வதற்கு அனைத்து நடவடிக்கையும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு 24 மணி நேரமும் கண்ட்ரோல் ரூம் கட்டுப்பாட்டு அறை திறக்கப்படுகின்றது. மாண்புமிகு வருவாய்த்துறை அமைச்சர் அவர்கள் அதில் முழு கவனம் செலுத்தியிருக்கிறார்கள், அதில் சம்பந்தப்பட்ட துறை செயலாளரும் இன்றைக்கு தனி கவனம் செலுத்தியிருக்கின்றார்கள். இன்றைக்கு எந்த சூழ்நிலையிலும் மக்கள் பாதிக்கக்கூடாது என்பதிலே அரசு கவனமாக பார்த்து கொண்டிருக்கிறது. நாம் சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறோம், அது மத்திய அரசாங்கம் அந்த சட்டத்தை வந்து நம்ம இயற்றப்பட்ட சட்டத்தை அவர்கள் வந்து அதை நடைமுறைப்படுத்தணும், அவர்கிட்ட தான் முழு அதிகாரம் இருக்கு. தாங்க புகார் வந்திருக்குது, புகாரின் அடிப்படையில் நீதியரசர் அவர்களை நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க, நீதியரசர் விசாரணை மேற்கொள்வார். இது முடிஞ்சால் தானே அந்த தெரியும், விசாரணை நடந்துட்டு இருக்கும்போது எப்படி சொல்ல முடியும்? சார், 10-12 வகுப்புகளுக்கு வந்து இந்த ஆண்டு பொதுத் தேர்வு நடைபெறும், இப்போதைக்கு சொல்ல முடியும். அமித்ஷா
நீட் விவகாரம்மா, நீட் வந்து உச்ச நீதிமன்றம் கொடுத்தது. அதாவது ஒன்னு இந்தியாவிலேயே நம்ம ஒரு மாநிலம் தான் நீட் எதிர்த்து போராடிட்டு இருக்கிறோம். நீட்டை எதிர்த்து போராடிட்டு ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான், வேற யாரும் கிடையாது. இதை நீட்டை கொண்டு வந்தது யாரு? காங்கிரஸ் ஆட்சியில திராவிட முன்னேற்ற கழகம் அங்க வைக்கின்ற பொழுது நீட்டை கொண்டு வந்தாங்க. அப்ப யாரும் நீங்க கேள்வியை கேட்க மாட்டேன்ட்டீங்க. திருப்பி திருப்பி நீட்டு நீட்டு நீட்டுன்னு ஒவ்வொருத்தரையும் கேட்டுட்டே இருக்கிறீங்க. நான் ஒவ்வொருத்தருக்கும் பதில் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். பெருமை இல்லைங்க நீட் தேர்வுல. நீங்க தவற பெருமை பேசுங்க, தப்பா கேட்க கூடாது. நீங்க நிருபர், கேட்கற கேள்வி கரெக்டா கேட்கணும். பெருமை பேசுற என்ன பெருமை பேசுறோம்? என்ன இப்படி தவறா கேக்குறீங்க? அல்ல 7.5% உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? முத 7.5% சொல்றத கேளுங்க. 7. நீட் தேர்வு வர்றதுக்கு முந்தி எவ்வளவு பேர் சேர்ந்தாங்க அரசு பள்ளியில உங்களுக்கு கணக்கு தெரியுமா? சொல்லுங்க, நான் கேக்குறேன். நீட் தேர்வு வர்றதுக்கு முந்தி அரசு பள்ளியில எத்தனை பேர் மருத்துவக் கல்லூரிக்கு போனாங்க? நீ ஏங்க சும்மா தேவையில்லா கேள்வி கேக்குறீங்க? பாருங்க, பெருமை பேசணும்னு சொல்லாதீங்க. உண்மையாலுமே பெருமை கொள்றேன். நான் கிராமத்துல இருந்து வந்தவன், ஏழை எளிய மாணவர்கள் படிக்க வேண்டும்ன்றதுக்காக கஷ்டப்பட்டு இருக்க, அதை நீங்க செய்யுங்க. சும்மா கேள்வி கேட்டு போட்டவன் நாங்க. என்ன கேள்வி கேக்குறீங்க? கேள்வி ஏழை மாணவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க.